கிளிநொச்சி குளத்திற்கு அருகாமையில் உள்ள குடியிருப்புகளில் வசித்த மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த முதலை வனஜீவ ராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மக்கள் குடியிருப்புகளை நோக்கி நேற்றிரவு நகர்ந்த குறித்த முதலை வீடுகளில் வளர்க்கப்பட்ட கோழிகளை உண்டதுடன் குடியிருப்பாளர்களுக்கும் அச்சுறுத்தலாக இருந்துள்ளது. இந்த நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு மத்தியில் பிடிக்கப்பட்ட முதலையை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். வெள்ளம் ஏற்படுகின்ற காலங்களில் முதலையின் அச்சுறுத்தல் தொடர்ந்தும் காணப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 2:30 இருக்கும் சத்தம் கட்ட ஓட்டி பார்த்தால் முதலையாக தெரியவே இல்லை. கோழிகளெல்லாம் ஒதுங்கி இருந்தபடியே இன்னும் கோழிகளாம் ஒரு கரையை ஒதுங்கி இருக்கன்னு பார்த்தா முதலை உள்ளுக்கும். அப்போ நாங்கள் முதலையை மெல்ல கைத்தால பிடிச்சி கட்டுவோம் வேண்டியதுன்றது கடையில் கயிறு எடுத்துட்டு வாடா, நான் கயிறு எடுத்து கொண்டு ஓடுறது கடையில் அடுத்த 3வது கோழியும் வாய்க்கல. அப்போ நான் டக்கு என்ன செய்தேன், நீங்கள் கைத்தைதன் கொடுத்து போட்டு இவர் கைத்தை போட வட ரெண்டு வாய்க்கல தலை பகுதி வலகு பகுதியில் குத்தினன் விட்டுட்டு எல்லாமே ஒரு பெண்ணிப்பாய்கள் 17 கோழி முற்றாயில் அப்புறம் 5 கோழி செத்தபடி திரும்பிக்க 2 கோழியும் அந்த வாயில் இருந்து 5 கோழி செத்து